பக்தி ஒளி மெய்யன்பர்களுக்கு உங்களுடைய பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜசூரியனின் அன்பு வணக்கம் அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அதாவது இந்த பெரும்பாலும் முக்கியமாக வந்து உடைகளின் நிறங்களில் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ முக்கியமாக அந்த கோவில் குளம் போகிறது அந்த முக்கிய வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை யாராவது அந்த முக்கியமான நாட்கள் எடுத்துக்குவாங்க செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி அதாவது தரிசனம் செய்வது ஆலய வழிபாடு வீட்லேயே வந்து பெரிய அளவில் சாமி கும்பிட்றது அன்றைய நாளை சிறப்புக்குரிய நாளாக நீங்கள் நினச்சிக்கிட்டு அதாவது இறை இறை வழிபாட்டுக்குன்னு ஒரு முக்கியமான ஒரு நாளை ஒதுக்கி வச்சுருப்பீங்களா ஒவ்வொருத்தரும் சில பேர் வெள்ளிக்கிழமையில் ஒதுக்குவாங்க சில பேர் நம்ம இந்த மாதிரி அந்த வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அது ஆண்களோ பெண்களோ உங்கள் ரெண்டு பேத்துக்கு தான் சொல்கிறேன் இந்த காலங்களில் அதிகமாக நீங்கள் மஞ்சள் ஆடையை பயன்படுத்தினீங்கன்னா மங்களகரமான விஷயங்கள் நிறைய கிடைக்கும் செவ்வாடையை பயன்படுத்தவே கூடாது ஞாபகத்தில் வச்சுங்க செவ்வாடையை உடுத்தக்கூடாது முருகனுக்கு சிவப்பு நேரம் தானே கண்டிப்பாக வேற ஒன்றும் கிடையாது என்ன சொல்கிறதுனா ரெண்டு விஷயம் இருக்கு செவ்வாடை விடுத்துனா இன்பமும் துன்பமும் கலந்து கிடைக்கும் அது பிரச்சனைகளை சந்திச்சு சந்திச்சு நம்ம தீர்த்து வர்ற மாதிரி இருக்கும் இப்போ மஞ்சள் ஆலைக்கு வந்து பிரச்சனையை பூராமே குறைச்சி மகிழ்ச்சிகரமான ஒரு மங்களகரமான விஷயத்தையே கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு அவங்களுக்கு வந்து இந்த ஏமாற்றங்களை தவிர்க்கணும் முன்னேற்றத்தை பெருக்கணும் கல்வியில உயரணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தால் பச்சை ஆடையை பயன்படுத்தணும் பதவி சுகம் முன்னேற்றம் பச்சையும் மஞ்சளும் மிக முக்கியமான இடத்தை பிடிக்கிறது இல்லை இந்த ரெண்டு ஆடைகளும் பெரிய முன்னேற்றத்தை கொடுத்துரும் அதே மாதிரி பட்டு ஆடையில் மிக அற்புதமான ஆடைன்னு ஒன்று இருக்கு இது வந்து நான் என்ன சொன்ன இது ரெண்டுமே நூ அதாவது நான் சொன்ன விஷயம் மஞ்சளும் பச்சையும் நூலாடையாக இருந்தால் கூட பரவாயில்ல அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை நீங்க வந்து சாதாரண ஆடைகள்லயே இந்த கலர் உள்ளதை நீங்க பயன்படுத்தலாம் இது தனியா போய் பட்டு ஆடைகள் தான் அப்படி இருக்கணும்னா ஒன்றும் இல்லை இதை பயன்படுத்தினால மங்களகரம் சுபீட்சம் பிரச்சனையை கம்மி பண்ணுறது நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும் இந்த ஆடைகளை கோயிலுக்கு போயிட்டு வர்றதை சொல்றேன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது சாமி கும்புறதுக்கலாம் இந்த ஆடைகளை பயன்படுத்தணும் பச்சையும் மஞ்சளையும் நீங்க பயன்படுத்தி பாருங்க ஆண் பெண் இருவருக்குமே சொல்றேன் நல்ல ஒரு விஷயம் அதாவது ஒரு பக்தி மார்க்கத்துலேயும் சரி ஒரு செல்வ செல்வியும் சரி பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு பணவசியம் மனவசியம் முன்னேற்றம் இந்த பக்தியில இப்ப கடவுளை கும்பிட்டு இதை அடையணும் இந்த காரியம் நினைக்கணும் நமக்கு வந்து எல்லாம் தொழில் வந்து பசியப்படணும் அதாவது நிறைய பேர் வரணும் இடத்துக்கு இதெல்லாம் வேணும்னா வெள்ளிக்கிழமை என்று கொஞ்சம் செலவு ஏன்னா சுக்கரன்ட்ட போனாலே செலவு தான் அப்போ வந்து சுக்கரனால இங்கே கீழே இறங்காது இப்போ இவ எல்லா கிரகத்துக்கும் நான் பாருங்க நூலாடை கட்டுங்க அப்படின்லாம் சொல்லிட்டேன் ஆனால் அவர்கிட்ட மட்டும் சொல்ல முடியாது காரணம்னா அவருடைய ஆடையே பட்டாடை தான் சுக்கரனை தொட்டாலே பட்டு அப்ப என்ன அப்படின்னா வெண்ணிறப்பட்டு அவர் வெண்ணிறப்பட்டு கட்டி வெள்ளிக்கிழமையில் வெள்ளியால் செஞ்ச குத்து வழக்கு ஆறு அதாவது அவருடைய கணக்கின்படி அந்த சுக்கர பகவானுக்கு வந்து மொத்தம் வந்து ஆறு முகம் கொண்ட குத்து வழக்கு வெள்ளிக்கிழமை என்னைக்கு வெள்ளியால் செஞ்ச ஆறுமுக முக குத்து வழக்கு ரெண்டு எடுத்து ஏத்தி ஏற்றிட்டு மொச்ச ரெண்டு அதில் போட்டு ஏற்றிட்டு சுக்கர வழிபாடு சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம வெண்பெட்டு கட்டி பண்ணிட்டு வந்து பாருங்க சகல விதமான ஐஸ்வர்யம் மில்ல 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 உங்களுக்கு வந்துடும் பெருங்குண்ட தனம் வரணும் பெருங்குண்ட லெவல் வரணும் மஞ்சள் பட்டு உடுமா பட்டு மஞ்சள் பட்டு உடுத்தணும் மஞ்சள் பட்டு உடுத்தி அஞ்சு முக விளக்கு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த அஞ்சு முக விளக்கை நீங்க பெருமாளை நோக்கி துளசி மாலை கட்டி போட்டு கும்பிட்டு வந்தீங்கன்னா பெருங்கொண்ட பணம் வந்து சேரும் இதுதான் ரகசியங்கள் விளக்குகள் தான் ஏற்றணும் ஆனால் ஒரு வீட்டில் காஞ்சி காமாட்சி விளக்கு மட்டும் இருந்து அது அணையாமல் ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா நாற்பத்தி எட்டு நாள்ல நல்ல மாற்றங்கள் வரும் அணையா விளக்கு எந்த வீட்டில் இருக்கோ விடாமல் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோ சகல சௌகரியங்களும் நடக்கும் அதை பார்த்துங்க ஆகவே அன்பர்களே மிக பெரும் அற்புதமும் ஆனந்தமும் நீங்கள் பெற வேண்டும் என்று மீண்டும் வேண்டி விடைபெறுகிறேன் அற்புதம் ஆனந்தம்